தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எம்ஜிஆருக்கு வாஜ்பாய் இருந்தது போல், அத்வானிக்கு கருணாநிதி இருந்தது போல், வாஜ்பாயின் வளர்ப்பு மகனாக வைகோ இருந்தது போல், ஜெயலலிதாவுக்கு மோடி இருந்தது போல், இப்போது மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தமிழகத்தில் திராவிட கட்சிகளும் பாஜகவும் வெவ்வேறு காலகட்டத்தில் நட்பாகவும் இருந்துள்ளன, சுட்டெரிக்கும் பகையாளியாகவும் இருந்துள்ளன. 80களில் தொடங்கப்பட்ட பாஜக என்ற அரசியல் கட்சிக்கு சின்னம் ரீதியான வாக்குகள் ஆரம்ப கட்டத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. எனவே ஒரு கூட்டணி கட்சியை பாஜக எதிர்பார்த்தது. அதற்கு முதலில் கை கொடுத்தது அதிமுக தான். 1996 சட்டசபை தேர்தலில் படு தோல்வி அடைந்த அதிமுக 1998 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அதற்காக சிறிய கட்சிகளான பாமக மதிமுக போன்றவற்றுக்கு அடைக்கலம் கொடுத்தது. மத்தியில் காங்கிரசுக்கு எதிராகத்தான் செல்ல வேண்டும் என்ற முடிவில் இருந்த அதிமுக அதனால் காங்கிரசின் நேர் எதிரியான பாஜகவுக்கு கூட்டணி வாய்ப்பை கொடுத்தது. பாஜக கூட்டணியால் சிறுபான்மையினர்களின் வாக்குகள் வராது என்று ஜெயலலிதாவுக்கு சொன்ன போதும் பாஜகவிற்கு 5 சீட்டுகள் கொடுத்து தன் அணியில் சேர்த்தார். உண்மையில் 1998 ஆண்டுக்கு முன்பே பாஜக இந்துத்துவ ஆதரவை எடுத்திருந்தது. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அயோத்தி பாபர் மசூதி ராமர் கோவில் சர்ச்சையில் ராமர் கோவிலுக்கு முழு ஆதரவையும் கொடுத்திருந்தார். ராமருக்கு அயோத்தியில் கோவில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவார்கள் என்ற துணிச்சல் பேச்சு தமிழகத்தில் இன்று வரையும் வியக்கப்பட்டு வருகிறது. அடிப்படையில் ஜெயலலிதா ஒரு இந்து மத நம்பிக்கையாளர் என்பதால் அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணியாக பார்க்கப்பட்டது. இந்த கூட்டணி தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாகவும் அமைந்தது. போட்டியிட்ட 5 இடங்களில் 3 இடங்களை வென்று முதல் முறையாக தமிழகத்திலிருந்து பிரதிநிதிகளை மக்களவைக்கு அனுப்பி வைத்தது. பாஜக சார்பாக ரங்கராஜன் குமாரமங்கலம், சிபி ராதாகிருஷ்ணன், மாஸ்டர் மாதன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். பின்னர் அமைந்த மத்திய பாஜக அரசில் அதிமுக இடம்பெற்றது. அதிமுகவின் தம்பிதுரை, சேடபட்டி முத்தையா ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகினர். மேலும் கடம்பூர் ஜனார்தனம், ஆர் கே குமார் ஆகியோர் இணை அமைச்சர்களாகவும் இடம்பெற்றார்கள். வெற்றி கனியை சுவைத்தும் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுக்க தாமதித்தது அதிமுக. அதற்கான மூல காரணமாக சொல்லப்படுவது அதிமுகவால் முன்வைக்கப்பட்ட திமுக ஆட்சி கலைப்பு கோரிக்கையை பாஜக நிராகரித்ததுதான். ஒரு படி மேலே போய் அத்வானி செலக்டிவ் அம்னீஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என ஜெயலலிதா விமர்சித்தார். பிறகு வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை தடாலடியாக வாபஸ் பெற்றார். பாராளுமன்றத்தில் நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலிருந்து பின்வாங்கியது அதிமுக. யாரும் எதிர்பார்க்காதவாறு ஆதரவு கொடுத்து ஆச்சரியப்படுத்தியது திமுக அரசு. இது திமுக ஆட்சியை பாஜக கலைக்க மறுத்ததற்கு திமுக காட்டிய விசுவாசமாக பார்க்கப்பட்டது. திமுகவின் சப்போர்ட் இருந்தும் பாஜக அரசு தப்பவில்லை. வெறும் ஒரே ஒரு ஓட்டில் 13 மாத ஆட்சி பறிபோனது. பிறகு நடந்த அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுகவுடன் பயணித்தது பாஜக. 2001 சட்டமன்ற தேர்தல் வரை கூட்டணி கெமிஸ்ட்ரி நன்றாகவே இருந்தது. 2004 ஆண்டு மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணிக்கு முயன்றது அதிமுக. ஆனால் ஏற்கனவே 1998 கூட்டணிக்காக ஜெயலலிதா பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருந்தார். அதை மீறி இம்முறையும் கூட்டணி வைத்தது அதிமுக. ஆனால் 1998 போல் இல்லாமல் தமிழக மக்கள் இம்முறை அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்கவில்லை. 2004 ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஒரு சீட் கூட ஜெயிக்கவில்லை. 2016 ஆண்டில் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு அதிமுக 4 பாகங்களாக பிரிந்திருந்தது. தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். அதிமுகவின் மற்ற பிரிவினர்களான சசிகலா சிறைக்கு சென்றதும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய
புதிய கட்சியை தொடங்கியதும் அதிமுகவின் உரிமை கோரல் குரல்களை சிதறிப்போக செய்தன. ஓபிஎஸ்க்கும் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 2019 தேர்தலில் பாஜகவிற்கு 5 சீட்டுகள் தரப்பட்டன. தமிழகத்தில் போட்டியிட்ட 39 இடங்களில் வெறும் ஒரு இடத்தில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் மட்டும் தேனி தொகுதியில் ஜெயித்தார். இதே கூட்டணி 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்ந்தது. 2 முறை ஆட்சியில் இருந்தும் அதிமுக அந்த தேர்தலில் வெற்றிகரமான தோல்வியை தழுவியது. 2017 முன்பு வரை ஸ்டாலின் போல பத்திரிகை தலைப்புகளில் இடம்பெறாத ஒரு தலைவர் 2021 அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். திமுக மாபெரும் வெற்றியை அள்ளும் என்று சொல்லப்பட்ட நிலையில் கொங்கு, தர்மபுரி உட்பட பல அதிமுக கோட்டைகளை தன் வியூகத்தால் தக்க வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் அன்றாட நிர்வாகத்திலிருந்து ஓபிஎஸ் ஒதுக்கி வைக்கப்பட்டார். தமிழக பாஜகவிலும் கர்நாடகா சிங்கம் என்று போற்றப்படும் அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையேற்றுக் கொண்டார். அதன் பிறகு இலைமறைவாக நிலவிய அதிமுக பாஜக கூட்டணி உரசல் தற்போது மோதல் கட்டத்திற்கு சென்றுள்ளது. இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக EVKS இளங்கோவன் 64.58% வாக்குகளை பெற்று மற்ற போட்டியாளர்களை துவம்சம் செய்தார். இந்த தேர்தல் முடிவுகளை பூத் அளவில் அண்ணாமலை ஆய்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. அதில் அவர் தேர்தல்களில் அதிமுகவிற்கு பாரம்பரியமாக வாக்களிக்கும் சில சமூகத்தினரே இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்ற முடிவை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிகிறது. வரும் மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சென்றாலும் கூட ஜெயிக்கும் அளவிற்கு வாக்குகள் இக்கூட்டணி பெற முடியாது என்பதை முழுமையாக நம்புவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து கருத்து கூறும் சில பாஜகவினர் 2024 பாஜக தனித்து செல்வதே சிறந்தது, அவ்வாறு நடந்தால் திமுகவும் காங்கிரஸை தூக்கி அடிக்கும், தனித்து நின்று காங்கிரஸால் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது என்கின்றனர். ஆனால் மற்றொரு பிரிவினர் கூறுகையில் தற்போதுள்ள சூழலில் திமுகவை தோற்கடிக்க அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக மற்றும் தினகரன், புதிய தமிழகம், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தரை உள்ளடக்கிய மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். தனித்து போட்டி என்ற வழியில் ஆக்ரோஷமாக செல்லும் அண்ணாமலை தமிழ் புத்தாண்டில் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற திமுகவினரின் சொத்து பட்டியலை வெளியிட்டு திமுகவை அப்செட் ஆக்கினார். அதோடு நிறுத்தாமல் திமுக மட்டுமில்லாமல் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளின் ஊழல் மற்றும் சொத்து பட்டியலையும் வெளியிடுவேன் என்று சபதம் செய்தார். இந்த கருத்து அதிமுக தலைவர்களை கொந்தளிக்க வைத்தது. திமுக, அதிமுக என்று இருந்த எதிர்க்கட்சி அரசியல் மாறி கூட்டணிக்குள்ளேயே அதிமுக மற்றும் பாஜக தலைமைகள் வெளிப்படையாக ஒருவருக்கு ஒருவர் விமர்சிக்கின்றனர். கடந்த April 27 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒன்றாக பாஜகவின் தேசிய தலைமைகளான நட்டாவையும் அமித்ஷாவையும் சந்தித்தனர். இந்த சந்திப்பு நீண்ட நாட்கள் இருந்த உரசலுக்கு முடிவு கட்டும் என நம்பப்படுகிறது. இந்த உரசலில் வெளித்தோற்றம் சிரித்தாலும் உள்ளே நெருப்பாய் இருப்பது யாராலும் மறுக்க முடியாது.